இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கெரிபியன் பிரீமியர் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்சன் நிவ்ஸ் பேட்ரீயாஸ் வெஸஸ் லூசியா ஜூக்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் பிரிவெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா கெனிடாடில் இருக்கிற பிரெயின்டாரா கிரிக்கெட் ஸ்டேட் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது அடுத்து இந்த மேட்சோட ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த மேட்சோட ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மெனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ நான் இந்த பிச் ரிப்போர்ட்டை பற்றி பெரிய அளவில் வந்து விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஏன்னா இதே தான் சேம் திங் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெயின் ட்ராக் ஸ்லோவான ஒரு ட்ராக் தான் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூஸாக மேட்ச் நடக்கிறதுனால இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது பெரிய எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முக்காவசி கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎல்ல ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர்லேருந்து ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா பால் அந்த நியூ பாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆன் த ட்ராக் அதாவது ஆஃப் த ட்ராக்னு வாங்க ஆஃப் த ட்ராக்ல பட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஸ்கிட் ஆகுது ஸோ இதிலே நல்லா நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா வெதர் ரிப்போர்ட் ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மழன்றது மேட்சோட ஆரம்பத்தில் இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வருன்ற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அடுத்து செயின்ட் லூசியா ஜூக்ஸோட ப்ராபபிள் பிளேங் லெவன் பார்ப்போம் ஆண்ட்ரி ஃப்ளெக்சர் ரஹீம் கான்வால் மார்க் தியால் ராஸ்டன் சேஸ் நஜிபுல்லா சட்ரான் முகமது நாபி டேரன் சமி ஸ்காட் குகலின் சாகிர் கான் கேஸ்ரிக் வில்லியம்ஸ் ஒபேட் மெக்காய் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் லூசியாசிஸோட ப்ராப்பபிள் பிளேய் லவன் அடுத்து கிட்ஸன் நிவிஸ் பேட்ரியாட்ஸோட ப்ராப்பபிள் பிளேய்ங் டவுன் பார்ப்போம் கிறிஸ்லின் இவன் லிவிஸ் பென்டங் தினேஷ் ராம்டின் நிக் கெலி ஹேமில்டன் ட்ராக்ஸ் அப்படின்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பேர் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க ஈசோதி ரய்ட் எமராட் காட்ரல் ஜெகிசார் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்சன் நிவிஸ் பேட்ரியால்ஸோட ப்ராப்பபிள் பிளேயிங் லவன் அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி டூ அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் எவன் லிவிஸ் கிறிஸ்லின் ராஸ்டன் செஸ் ஆண்ட்ரே ஃப்ளச்சர் முகமது நபி ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஆண்ட்ரே ஃப்ளச்சர் அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா மார்க் தியால் கிறிஸ்டின் ఎవన్ లూవిస్ పెన్ట అల్ రౌండర్స్ ఆప్షన్స్లో రాస్టన్ చేస్ ముహమద్ నాబీ అట్టు బాలర్స్ ఆప్షన్స్ విలియమ్స్ స్కాట్ వల్లియంట్ల రయడ్ ఎమ్రిట్ ஷெல்டன் காட்ரு ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிறிஸ்டினா கேப்டனாகவும் முகமது நாபியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன் ஸோ நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ஏன் கொடுத்துன்றதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பத்திரலாம் ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பர்சன்டேஜில் யார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராஸ்டன் சேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பர்சன்டேஜ் பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டன் சேஸை தான் வந்து கேப்டன் சாய்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதேமாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸில் யார் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டன் சேஸ் கிறிஸ்லின் இந்த காம்பினேஷனில் ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் வரும் வருன்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேப்டன் டிஃபர் டிஃப்ராகலாம் அதாவது மேபி கிறிஸ்டின் கேப்டாவும் ராஸ்ட் ராஸ்டன் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ராஸ்டன் சேஸ் கேப்டனாவும் கிறிஸ்டின் வைஸ் கேப்டனாகவும் இருக்கலாம் மோஸ்ட்லி வந்து இந்த காம்பினேஷன் ஷார்ட் லீக்ல வரத்துக்குனான ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ராஸ்டன் சேர்ஸை நான் வந்து எதுக்குமே யூஸ் பண்ணல அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா ஸோ அளவில் எந்த ரீசனுமே கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாகவே போயிருப்பேன் ஸோ அப்படின்ற மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறது டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி பார்க்கல என்னோட கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிற கேம் அதுவும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் தான் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டர் தான் ஆரம்பிக்கிறாரு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த ஆர எடுத்த உடனே அந்த ஷாட்ஸுக்கு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனால் தவிர பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் அவரோட டச்சை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் இல்லை இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் கிறிஸ்லின் ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினை கேப்டனாக போட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அவர் அடிக்க ஆரம்பிச்சார்னா ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறுத்தவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார் ஸோ அதுவும் இல்லாமல் மொதல் ரெண்டு மேட்ச் வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல ஸோ அதை யோசிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலினுக்கு கொடுத்துருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேப்டனுக்கு அவரோட ரோல் நம்ம அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஒரு அவரும் ஓப்பன் பண்ணுவார் ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டது கண்டிப்பாகவே கிடைக்கும் ஸோ அந்த அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலினுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் மாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நாபியை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ முகமது நாபிக்கு நான் ஏன் கொடுத்த வைஸ் கேப்டனாவது நீங்கள் வந்து ராஷ்டன் சேஸ் கொடுத்துருக்கலாம் ரமேஷ் அப்படின்ற கேள்வி வரலாம் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணால் ராஸ்டன் ஜேஸை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ கொண்டு போகலாம் நான் வந்து போவேன்னு சொல்ல பட் ஆனால் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபி அதுக்கும் ரீசன் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முகமது நபியை பொறுத்த வரைக்கும் த்ரீ டு ஃபோர் ஓவர் மேபி ஃபுல் கோட்டா அது ஃபோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டா மேபி மூணு ஓவராது பார்த்திங்கன்னா மினிமமாக போடுவார் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வித் த பேட்டும் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் தேவைன்ற பட்சத்தில் முகமது நபிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபிக்கு வைஸ் கேப்டன் ஜாய்ஸ் கொடுத்துருக்கிறேன் இங்கே ராஸ்டன் சேஸ்க்கு நான் ஏன் எதுவுமே கொடுக்கல ஸோ அப்படின்ற ரீசனும் நான் சொல்லணும் அதுக்கு ரீசன் என்னன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னோட ஒப்பீனியில் மட்டும் தான் நான் சொல்கிறேன் மற்றபடி நான் வந்து உங்களை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட நான் சொல்ல ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன் தான் நான் வந்து கேப்டனா வைஸ் கேப்டனாக கொடுக்காததுக்கு நான் என்னோட முன்னாடி வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிருந்தேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு மேபி ஏர்லியராக ஒரு ரெண்டு விக்கெட் போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் அஞ்சு ஓவருக்குள்ளே வந்தார்னா மேபி வந்து நின்று ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் மேபி ஒரு பத்து ஓருக்கு மேலே ஆகிடுச்சி விக்கெட் விழில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இவர் வருவாரானே ஒரு சின்ன டவுட் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நஜிப்ளா ஜட்ரான் முகம்மது நாபி டேரன் சாமி ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு முன்னாடி வந்து பேட்டிங் பிடிக்க வந்துருவாங்க ஸோ மேபி வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம் இல்லை மேபி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் ஸோ இந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதேமாரி பவுலிங் சாய்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து அவர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பால்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன் தேவை பேட்ஸ்மேன் பேட்ஸ்மென் அடித்து ஆன பால் ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஸோ ஒரு வீக்லிங்கான ஒரு பவுலர் மாட்டிட்டாரு ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பால் அடிக்க போய் விக்கெட் இழந்தாங்க பட் அது விக்கெட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்ஃபார்மாக எல்லா மேட்சும் ஓவர் போடுவாரா ஸோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து பார்த்திங்கனா எனக்கு இருக்குது மேபி அவர் கன்ஃபார்மாக பௌலிங் போடுவார் முகமது நவிமாரி மினிமம் ஒரு மூணு ஓவராவாக போடுவார்னு தெரிஞ்சுனா நானும் தாராளமாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராஸ்டன் சேஸ் கொடுப்பேன் பட் அப்படி இருந்தாலுமே அந்த பேட்டிங் என் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட் தான் அவர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டூ டோன் தான் விளாட்றாரு நான் இது ஏன் சொல்கிறேன்னா போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் மேட்ச் பாதிக்கப்பட்டது ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே நடந்தது ஆக்சுவலாக அந்த இந்த வீடியோ நான் இதே தான் சொல்லியிருந்தேன் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா பேட்டிங்கே வரல வரலிபுலா ஜட்ரான் சோ முகமது நபி இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சது ஸோ டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுட்டிஸ் வைஸ் கண்டிப்பாகவே நம்மளுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டோம் மினிமம் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் போட்டேன் நீங்கள் வைஸ் கேப்டன் கூட ரிஸ்க் எடுத்து நீங்கள் ராஷ்டன்ஜேஸுக்கு தரமாக போகலாம் பட் கேப்டன்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து விளையாடுவாரு இவரோட ரோலை இவர் கண்டிப்பாக பண்ண போறாரு ஸோ அப்படின்றவங்களுக்கு மட்டும் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு உண்டான ஒரு ரீசன்னு சொல்லலாம் நான் இவங்க ரெண்டு பேருமே போட்டது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் ஒரே டீம் தான் சஜெஷன் பண்ணியிருக்கேன் மேபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் எனக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃப்ளச்சரை தான் நான் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த டீம்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்ல ஃப்ளட்சரை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்னா கொடுத்து கூட போலாம் பட் ஆனால் லீக்ல நீங்கள் ஃப்ளச்சரை கேப்னாவும் இவன் லூவிஸாக வைஸ் கேப்டனாகவும் எடுத்துக்கிட்டு போங்க மேபி வந்து பெஸ்ட்டாக அமிர்த வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க அந்தந்த டீமுக்குன்னுக்குள்ளே அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி கூட கிராண்ட் லீக் போகலாம் அதுவும் இல்லாமல் ஃப்ளச்சராக கேப்னாவும் இவன்ட் வீ சீஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கே இன்னொரு டீம் கூட வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோவில் என்னுடைய டீம் உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படி தான் வேண்டாம் நான் சொன்ன நியூசஸ் அண்ட் பிளேஸ் ரீட்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டவுட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ண மறந்துட்டேன் ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்றீங்க ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பலர்ஸாக எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ அப்படின்ற டவுட் வரலாம் பட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பிஹேவ் பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து விகெட் எடுக்கணும் ஸோ அப்படின்றதுனால ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸை வச்சு விகெட் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பெரிய அளவில் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வெறும் ஈஸ் சோதி மட்டும் தான் இருக்காரு பட் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டா ஆஃப் த ஓவர் வந்து கொடுப்பாங்களா ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் ஸோ அதனால தான் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட்டை போடக்கூடிய மோஸ்ட்லி மினிமம் மூணு ஓவராவது போடக்கூடிய போலஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ மற்றபடி எந்த ரீசனுமே இல்லை ஸோ பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம்லேயுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஸோ அப்படின்றதான் சொல்லுவேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பின்னஸை இங்கே வந்து எடுக்காததுக்கு ரீசன் ஸோ இந்த டீம்ஸ் எதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால் நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் என்னோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன் என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் என்னோட என்னோடய யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் நேமோ நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர் ஆடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்க ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கிறாங்க அங்கே சஜஜஷன் காமிக்கும் சோ அதில் கிளிக் பண்ணி என்னோட டெலகிராம் சேனலாக ஃபாலோ பண்ணிங்க ஸோ அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமந்தர் ஆடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டியும் ப்ரஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பிரஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்